தற்போதைய அண்மை செய்தி, பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்கல் ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆய்விற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆய்விற்கு அனுமதி குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயார் செய்ய ஆய்வு எல்லைகளை வழங்கி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் போராடி வரக்கூடிய இச்சூழ்நிலையில் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயார் செய்ய ஆய்வு எல்லைகளை வழங்கி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து ஆய்வு எல்லைகளை வழங்கியிருக்கிறது மத்திய அரசு. இதுகுறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். பரந்தூர் விமான நிலையம் அமைய ஒரு பக்கம் சுற்றுப்புற மக்கள் போராடி வருகிறார்கள், இச்சூழ்நிலையில் இப்போ சுற்றுச்சூழல் ஆய்விற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, இது குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன நித்யானந்தன்? நிச்சயமாக பரந்தூர் விமான நிலையம் பசுமை விமான நிலையமாக அமைகிறது என்று அரசு மறுபுறத்தில் மக்களுடைய எதிர்ப்பு என்பது வலுத்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் காலம் காலமாக வாழ்ந்து வந்த இடம், அந்த இடத்தில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று மக்களுடைய எதிர்ப்பு கடுமையாக இருந்து வருகிறது. அதே போன்று தங்களுடைய வாழ்வாதாரம் என்று கூறி வருகிறார்கள். விவசாய நிலம் இருக்கிறது, ஆறுகள் குளங்கள் இருக்கிறது, சுமார் 150 மேற்பட்ட குளங்கள் ஏரிகளுடைய வழியெல்லாம் இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். 300 நாட்களை கடந்து ஒரு வருட காலத்தை கடந்தெல்லாம் போராட்டங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவிற்கு குடியேற போகிறோம் என்றெல்லாம் போராட்டம் நடத்தினார்கள் அந்த மக்கள். இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த அறிக்கை அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயார் செய்ய ஆய்வு எல்லைகளை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து ஆய்வு எல்லைகளை வழங்கியது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம். இதில் மிக முக்கியமாக இதில் மும்முரம் காட்டுவது என்பது மாநில அரசு தான், திமுக அரசு தமிழ்நாடு விண்ணப்பத்தை ஏற்றுதான் மத்திய அரசு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். ஆகவே மாநில அரசு அங்கு இருக்கக்கூடிய மக்களின் போராட்டத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும், அதே போன்று அந்த மக்களின் வாழ்வாதாரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல சமூக ஆர்வலர்களும் கருத்து வைத்து வருகிறார்கள். சென்னை விமான நிலையத்தையே விரிவாக்கம் செய்யாமல் எதற்காக பரந்தூர் விமான நிலையம் என்ற ஒரு கேள்வியெல்லாம் சமூக ஆர்வலர்கள் அதே போன்று வைக்கதான் செய்கிறார்கள். இந்நிலையில் தான் இந்த தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவுக்கு, அதாவது பரிசீலனைக்கு கேட்டு மத்திய அரசு அதில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள 20 கிராமங்களை உள்ளடக்கி பசுமை விமான நிலையம் அமைக்க பணிகளில் தமிழக அரசு மிக தீவிரமாக மும்முரம் காட்டி வருகிறார்கள். 76 ஏக்கர் பரப்பளவில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்காக மும்முரம் காட்டுகிறது தமிழக அரசு. ஆனால் மக்களை பொறுத்தவரை தங்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்ந்த அந்த மண்ணில் நாங்கள் வாழ வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையும் அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாகவும் வலுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழக அரசு வைத்த அந்த கோரிக்கையை ஏற்று சுற்றுச்சூழல் மற்றும் தாக்க ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயார் செய்ய ஆய்வு எல்லைகளை மத்திய சுற்றுச்சூழல் பிறப்பித்திருக்கிறார்கள். இதன் மூலம் கிட்டத்தட்ட அந்த பரந்தூர் மட்டுமல்லாமல் பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆய்வு எல்லைகளில் இதன் பிறகாக மாநில அரசு ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் மக்களுடைய போராட்டம், மறுபுறம் சுற்றுச்சூழல் ஆய்விற்கு அனுமதி குறித்தான கூடுதல் தரவுகளுக்கு நன்றி.